गर्ल्स सो नम्बर फर्स्ट पाकपोद एक्सापल 3.47 सो मुदल क्वेश्चन नल्ला पढ़ींग पढ़िटे नल्ला पुरिंजिको एन्ना केक्रांग एन्ना कुडुत्तुरांग फर्स्ट नल्ला पढ़िच्चु पार्त्तु तेरिंजिको सरिंगला वर्षिका ड्रू सिक्स सर्कल्स वित् डिफरेंट साइज़ेस ड्रा ए ग्राफ फॉर द रिलेशनशिप बिटवीन द डायमीटर एंड द सर्कमफेरेंस ऑफ ईच सर्कल एज shown in the table and use it to find the circumference of circle when it is diameter is 6 cm. அதாவது வர்ஷிகா என்ன பண்ணாங்கன்னா 6 circles ட்ரா பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஸோ வெவ்வேறு சைஸில் வந்து 6 circles ட்ரா பண்ணுறாங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ரேடியஸ் இருக்கும் டயாமீட்டர் இருக்கும் சரியா அப்போது அது என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரா ஏ கிராஃப் ஃபார் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எது எதுக்கும் ரேடியஸ் இருந்தாலே உனக்கு டயாமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம் சரியா அவங்க டேபிளில் வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க அதனால் பிரச்சனை இல்லை டயாமீட்டர் அண்டு சர்க்கம்ஃபரன்ஸ் அந்த டயாமீட்டருக்கும் சர்க்கிளுடைய டயாமீட்டருக்கும் சஃபரன்ஸுக்கும் சர்க்கம்ஃபரன்ஸுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பு கிராஃபாக ட்ரா பண்ண சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா டு ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் வென் இட் இஸ் டயாமீட்டர் இஸ் 6 cm அதாவது 6 cm இருந்துச்சுன்னா டயாமீட்ரு சர்க்கம்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றது க்வெஸ்சன் கேட்குறாங்க சரியா ஸோ டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா டேபிளில் கொடுத்துட்டு அவங்களே டேபிள் கொடுத்துட்டுருக்காங்க டயாமீட்டர் எக்ஸ் ஆக்சிஸ் சென்டிமீட்டரில் சர்க்கம்ஃபரன்ஸ் ஒய் ஆக்சிஸ் சென்டிமீட்டரில் கொடுத்துக்கிறாங்க அப்போ 1 cm டயாமீட்டர் இருந்தால் சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாம் 3.1 2 cm டயாமீட்டர் இருந்தால் 6.2 3 cm டயாமீட்டர் இருந்தால் 9.3 4 cm டயாமீட்டர் இருந்தால் 12.4 5 cm டயாமீட்டர் இருந்தால் 15.5 சரிங்களா அப்போது 6 cm இருந்தால் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நம்ம இப்போது இவங்க கொடுத்தது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் கிராஃப் மூலிமா தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஷினுக்கு என்ன கொடுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கினீங்க என்ன கேட்குறாங்கன்னு புரிஞ்சிக்கிச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொல்லி 5 steps சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு வேரியேஷன் என்னென்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் காஸ்டன் ப்ரொபோஷனாலிட்டி கண்டுபிடிக்கணும் கேவோட வேலையை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது டேபிள் அவங்களே கொடுத்துருக்குறாங்க பிரச்சனை இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃப் ட்ராப் பண்ணிட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் சரியா ஃபஸ்ட்டு வேரியேஷன் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது சர்க்கம்ஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா 3.1 6.2 9.3 12.4 5.1 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அப்போது ரெண்டுமே இதுவும் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்போ என்ன வேரியேஷன் இது நல்லா உங்களுக்கு தெரியும் டைரக்ட் வேரியேஷன் சரியா என்ன வேரியேஷன் இது டைரக்ட் வேரியேஷன் ஸோ அப்புறம் நம்ம என்ன செய்யணும் டேட் விஷயம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஈக்குவேஷன் எழுதணும் எப்படி ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள் கொடுத்துட்டுருக்குறாங்க டேபிள் கொடுத்துட்டு பிறகு ஃப்ரம் த டேபிள் ஃப்ரம் த டேபிள் எக்ஸ் ஈஸ் இன்க்ரீசஸ் அண்டு ஒய் ஈஸ் ஆல்சோ increases so the variation is direct variation acha appo direct variation enna equation varum y equal to kx so variation enna kandupidichitom adukapra equation ezhuditom adukapra nam enna kandupidikiradhu k oda value kandupidikalam constant proportionality value kandupidikalam அப்போது கே ஈக்குவல் டு என்ன ஒன்று ஃபார்முலா ஒய் பை எக்ஸ் கே இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் இருக்கிற எக்ஸ் இந்த பக்கம் தான் டிவைடாக மாறும் ஸோ அப்போது கே ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ ஒன்று ஒன்றா சப்ஸ்டிட் பண்ணும் 3.1/1 அப்போ என்ன வரும் ஒன்னோட 3.1 டிவைட் பண்ணால் அதே 3.1 தான் வரும் நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ வந்து 6.2 பார்த்துக்கோமா ஒய் பை எக்ஸ்னு இருக்குது அதனால் நம்ம நியூமினேட்டரில் ஒய்யோட வேல்யூ தான் பண்ணோம் டினாமினேட்டரில் எக்ஸோட வேல்யூ தான் பண்ணும் அப்போ போடும்போது ஒய்யோட வேல்யூ எந்த டேபிளில் போகிறோம் அதே வேல்யூ தான் எக்ஸ்ட்ரா எடுத்து போடணும் மாற்றி போட்டுரு போகிறீங்க 2, 3 2s are 1, 2 அது ஆனாச்சு 9.3/3 1 3s are 3, 3s are 1 அப்போ எக்ஸட்ரா அப்போ இதே மாதிரி எல்லாத்துக்கும் 3.1 போயிட்டே இருக்கும் ஈக்குவல் டு 3.1 ஈக்குவல் டு 3.1 அப்போ கே ஈக்குவல் டு 3.1
y equal to 3k.1 x equation kandu pidichom. சரியா ஈக்குவேஷன் போட்டாச்சு டேபிள் அங்கேயே இருக்குது அதனால் இன்னொரு டைம் போடல ஏன்னா ஸ்பேஸ் இல்லை நீங்கள் தேவைப்பட்ட பொருளை என்ன விட்டுடலாம் அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் பிளாட் பாயிண்ட்ஸ் போட்டு அப்போ என்ன ஒருத்த பாரு 1,3.1 2,6.2 3,9.3 4,12.4 5,15.5 சா ஸோ வேரியேஷன்னு பார்க்கணும் அது கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம் எழுதியாச்சு ஸோ லாஸ்ட்டாக சொல்யூஷன் மட்டும்தான் எழுதணும் அதை கிராஃப் முடிச்சுட்டு பிறகு அப்புறமா எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து கிராஃப் ஷீட் நான் பக்கத்து பக்கத்தில் வச்சுருக்கிறேன் பார்த்துக்கோங்க நீங்கள் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுருக்குது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டயாமீட்டரு சென்டிமீட்டரில் பார்க்குறோம் அதே போல் ஒய் ஆக்சிஸ் சர்க்கம்னு சென்டிமீட்டர் பண்ணுவோம் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் பார்த்தா கிராஃப் ஷீட் போடும்போது உங்கள் ஒன் டூ ரெண்டு லைன் தள்ளிட்டு மேலே போடுங்க டார்க் ஷேப்பில் அதே மாதிரி இந்த பக்கம் நான் ஒரு லைன் தான் தள்ளி ரெண்டு லைன் கூட தள்ளிக்கலாம் ரெண்டு லைன் தள்ளி கூட இங்கே கூட போடலாம் லைனு நான் இங்கே போட்டிருக்கேன் பரவாயில்ல சரிங்களா இதுலேயே தள்ளி கூட போட்டுக்கோங்க போட்டு முடிச்சுட்டு பிறகு எக்ஸ் ஆக்சிஸில் நம்பர்ஸ் 1, 2, 3 எடுத்துக்கணும் அதனால் 1 யூனிட்டு ஒய் ஆக்சிஸில் 1, 2, 3 எடுத்துக்கணும் அதுவும் 1 யூனிட்டு சரி அதெல்லாம் உங்களுக்கு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3.1, 6.2, 9.3 இருக்குது ஒய் ஆக்சிஸில் பொறுமையாக பார்த்து குறிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1,3.1 எக்ஸ் ஆக்சிஸில் 1 ஒய் ஆக்சிஸ் 3.1 அதாவது 3-க்கும் 4-க்கும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 10 லைன்ஸ் இருக்கும் அப்போ 3.5-னா 3லேருந்து ஃபஸ்ட்டு சின்ன லைனில் வரும் சரிங்களா சின்ன லைனில் வரும் பார்த்து பொறுமையாக செய்யுங்க 1,3.1 நெக்ஸ்ட் 2,6.2 பர் இது 2,6.2 நெக்ஸ்ட் 3,9.3 9.3 9ல் 1, 2 மைனியூட்டாக இருக்கும் பார்த்து செய்யுங்க 3,9.3 ஃபோர்த் ஒன்றுக்கு 12.4 4,12.4 அதுக்கடுத்து ஃபிஃப்த் ஒன்று 5,15.5 இங்கே இருக்குது 15.5 பாயிண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக பார்த்து செய்யுங்க ஸ்கேல் எடுத்து ஸோ எல்லா கிராஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆரிஜின் வழியாக தான் போகும் மாற்றமே இல்லை அதில் ஸ்கேல் கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சு அழகாக கொடுக்கணும் லைன் லென்த்தியாக போனால் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் சரியா ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க உனக்கு கொஸ்டின் வந்து 6 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருந்தால் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது 6 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் 6 டயாமீட்டர் இதில் இருக்குது 6 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் எக்ஸ் ஆக்சிஸில் 6 இங்கே இருக்குது அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா போடுற லைனு ஒய் ஆக்சிஸ் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதான்னு பார்க்கணும் 6க்கு நேராக பார்த்தோம்னா அதை பாருங்க இங்கே 18 இந்த லைன் எங்கே இன்டர்செக்ட் பாருங்கள் 18.6 இன்டர்செக்ட் ஆகுதுங்க 18.6 இன்டர்செக்ட் ஆகுது கரெக்டாக பார்த்துக்கிட்டுங்க அப்போது 6,18.6 அப்போது உங்களுக்கு 6 சென்டிமீட்டர் டயாமீட்டராக இருந்தால் சர்க்கம்ஸ் எவ்வளோ இருக்கும் 18.6 கொஞ்சம் மைனூட்டாக வரும் கரெக்டாக பார்த்து பொறுமையாக போடுங்க
சரிங்களா 18.6 கரெக்டாக வரணும் லைன் அப்படி வந்தால் தான் கரெக்ட் எல்லாம் போட்டு கொடுத்து தப்புன்னு சொல்லலாம். ஸோ அப்போது இதில் ஈக்குவேஷனும் ஒய் ஈக்குவல் டு 3.1 எக்ஸ். ஸோ வேணும் இங்கே லாஸ்ட்டில் சொல்யூஷன் எழுதணும். ஃப்ரம் த கிராஃப் வென் டயாமீட்டர் ஈஸ் 6 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஈஸ் 18.6 சென்டிமீட்டர். ஓகேவா, கரெக்டாக பார்த்து செய்யுங்க. மறுபடியும் இன்னொரு கிராஃப் மாதிரி சொல்கிறேன், பாயிண்ட் கரெக்டாக குச்சிக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. இங்கே 6 சென்டிமீட்டர்னா அவங்க டயாமீட்டர் கேட்டுக்கிற, அதனால் சிக்ஸ் இங்கே பாருங்கள், சிக்ஸ்லேருந்து நேராக பாருங்கள். சிக்ஸ் இங்கே பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக உனக்கு அங்கே எங்கே ட்ரெஸ் இடம்னு பார்க்க லைனு 18.5 வரணும். 18.5 குச்சிட்டு போகிறீங்க, சரி தப்பாயிடும். சரியா 18.6 கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகுது பென்சிலில், கரெக்டாக பாருங்கள். என் பென்னில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக மைண்டாக தெரியாது அந்த 1 பாயிண்ட்ன்றது, அதனால் பென்சிலு கரெக்டாக உங்களுக்கு வரும் போடும்போது 18.5 கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகும். அப்போது 6 டயாமீட்டராக இருந்துச்சுன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் 18.6 அப்படின்னு அதை வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஃப்ரம் த கிராஃப் வென் டயாமீட்டர் இஸ் 6 சென்டிமீட்டர் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் 18.6 சென்டிமீட்டர். ஓகேங்களா, பென்சிலை பார்த்து பொறுமையாக போடுங்க.